ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியுடைய குரூப் 4 பற்றின நியூஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோகள் அனைத்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ரிசல்ட் வந்து எப்போ வரும்ன்ற கேள்வி வந்து மக்களிடையே அதிகப்படியான கேள்விகள் வருது. இதுக்கான ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசிக்கு, நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து வெளியிடணும். ஏன்னா டிசம்பர் மந்த் இறுதின்னு சொன்னீங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அடுத்து ஜனவரி மந்த் இறுதின்னு சொன்னீங்க, அதையும் ஏற்றுக்கிட்டோம். அடுத்து பிப்ரவரி மந்த் இறுதின்னு சொன்னீங்க, அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ மார்ச் மந்த் இறுதியில் தான் வெளியிடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அது வந்து இப்போ ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக, அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வெளியிடுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 7503 காலி பணியிடங்கள் இருந்ததாகவும், அது மட்டுமின்றி இப்போ வந்து 10896 காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும், அதனால் அந்த காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணுறதுக்கோசரம் மட்டும்தான் இப்போ வந்து லேட் ஆகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து 17896 காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும், அந்த காலி பணியிடங்களும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபில் பண்ணோம், அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லவரமான செயல் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இப்போ அதாவது எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த டைம்லையுமே இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான கட் ஆஃப் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அதோடய விஏஓ ஆகிறதுக்கு வந்து 176 மார்க் இருந்தாலே விஏஓ ஆகவும், ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு வந்து 164 மார்க் இருந்தாலே ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகவும், டைப்பிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து 148 மார்க் இருந்தாலும் டைப்பிஸ்ட் ஆகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகும்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது எல்லாமே அதிகாரப்பூர்வமான தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்சர் கீழே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் உங்களுக்கு வரும், நீங்கள் வந்து தேர்வு ஆகுவீங்களோ ஆக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.